இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா, ஒரு யூடியூப்பில் பெரிய அளவில் இன்டர்வியூ கொடுத்து பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த தயாரிப்பாளரோட இன்டர்வியூ நானுமே பார்த்தேன், ஆனால் இந்த விஷயங்கள்லாம் கூர்ந்து கவனிக்கல. ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி தான் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதாவது வாரிசு படத்தினுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது 300 கோடி ரூபாய்க்கு வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கு, ஆனால் துணிவு படத்தினுடைய பிஸ்னஸ் அந்த அளவுக்கு வந்து பண்ணல. அதாவது 225 கோடியோ 220 கோடியோ பண்ணியிருக்கதான் வந்து சரி பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி தோரணையில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 70 to 75 கோடி ரூபா வந்து அந்த பிஸ்னஸில் வந்து வித்தியாசங்கிறது இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சரி ப்ரோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்த நம்பர் கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ரசிகர்களும் இந்த கேள்வி வந்து முன் வச்சிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதுக்காக மட்டும் கிடையாது, இந்த மாதிரி தவறான தகவல்களை பதிவு பண்ணக்கூடியவர்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதற்காகவும் இந்த ஒரு வீடியோ. நம்பர் ஃபஸ்ட்டு, ஒரு படத்தினுடைய பிஸ்னஸ் இன்னொரு படத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் அது எந்த டைமில் சொல்லணும் அப்படின்னா, பிஸ்னஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் சொல்லணும். துணிவு படத்தினுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்னும் முழுசாக முடியலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய உண்மை கள நிலவரம். ஓகேங்களா? வாரிசு படத்தினுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தியேட்டரிகள் ரைட்ஸு நம்ம லலித்குமார் சார்கிட்ட போயிருக்கு. அதே நேரத்தில் எல்லா ரைட்ஸுமே, தெலுங்கு அண்டு இன்னும் சில ரைட்ஸ் வந்து அங்கே ப்ரொடியூசர்ட்டு இருக்குதா சொல்கிறாங்க. அப்புறம் வழக்கம்போல தான் சேட்டலைட்டு டிஜிட்டலு ஓவர்சீஸ்னு சொல்லி எல்லாமே வித்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக பிஸ்னஸ் முடிக்கப்பட்ட ஒரு படத்தோட இன்னும் பிஸ்னஸ் வந்து முடிக்காத ஒரு படத்தை கம்பேர் பண்ணுறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? ஓகேங்களா? இப்போதைக்கு துணிவு படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் நம்ம ரெட் ஜெயின் மூவிஸ் கிட்ட போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் போயிருக்குன்னு தகவல் கூட இன்னும் வெளிவரலை. என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச அது டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் தான் போயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா இப்போ ரெட் ஜெயின் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் தான் வாங்குறாங்க. அதாவது படத்தை வந்து வெளியிட்டு கொடுத்துருவாங்க, வசூல் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து கமிஷன் அப்படிங்கிறது போகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தகவல் இருக்குது. அப்படி இருக்கும்போது துணிவு படத்தை வந்து மினிமம் கேரண்டிக்கோ அல்லக்கா ஏதோ ஒரு அடிப்படையிலையோ இதுதான்ப்பா நெட் ரேட் அப்படின்னு சொல்லி ரூபா கொடுத்து வாங்கினதாக ஒரு தகவல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஷேர் பண்ணப்படல. இனிமேல் அவங்க அஃபிஷியலாக அறிவிக்கும் போது அது மாதிரி ஏதாவது தகவல் ஷேர் ஆச்சுன்னா தான் அதை வந்து ஒரு அமௌண்ட்டாக நம்ம வந்து துணிவு படத்தினுடைய வியாபாரத்தில் கணக்கு வைக்க முடியும். ஓகே, இது ஒரு புறக்கட்டம். அப்புறம் டிஜிட்டல் ரைட்ஸ் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ், இந்த ரெண்டு மட்டும்தான் இப்போதைக்கு துணிவு படத்துக்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ ஆடியோ ரைட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். இந்த மூணு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. அதாவது அமௌண்ட்டு பேஸ் பண்ணி முடிஞ்சது இது மூணு மட்டும்தான். இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது? ஹிந்தி ரைட்ஸை இன்னும் வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. போனிகபுரவர்கள் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான் ஹிந்தி ரைட்ஸே வந்து வியாபாரமே வந்து ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. இது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சக்கப்புறமா அந்த ஹிந்தி ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வியாபாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ வியாபாரம் மிச்சம் இருக்கும்போது நீங்கள் எப்படி இப்போவே இந்த படம் வந்து 225 கோடி தான் பிஸ்னஸ் பண்ணோம் இல்லைனா பிஸ்னஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து சொல்ல முடியும்? இது ஒன்று. ஓகேங்களா? ஸோ வன்மையான கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிக்கிறோம். இது மாதிரியான விஷயங்களை வந்து யாரும் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நான் எந்த விஷயத்தை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த கட்டமைக்கப்படுகிற ஒரு விஷயம் எப்போயாவது ஒரு இடத்துல வந்து தவிடுபடி ஆகும். அது வந்து மக்களுக்கு புரிய வரும், ஆனால் நீங்கள் வந்து அதில் ஏற்றுக்காத மணிக்கு அப்படியே, அதாவது அதில் வெறுமையாக நடக்காத மணிக்கு பில்டப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம பொறுப்பாக முடியாது. நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் ரசிகர்களுக்கு, இது மாதிரி வரக்கூடிய இன்டர்வியூஸ், இது மாதிரி வரக்கூடிய பொய்யான தகவல்கள் எதையுமே நம்பாங்க. அதில் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஆராய்ஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சொல்கிறோம், என்ன ப்ரோ 70 கோடி இவ்வளோ வித்தியாசமாக சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து அதிர்ச்சி ஆகுறீங்க. அந்த இடத்துல அதிர்ச்சி ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கே அது புரியணும். இன்னும் பிஸ்னஸே வந்து முடியாத ஒரு படத்தை வந்து எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு பழகுங்க. இந்த நிலை வந்து மாறும் அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ARM முத்து.